வணக்கம் நண்பர்களே. இன்டர்வியூஸில் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்கும்போது நான் என்னை பற்றி என்னென்னலாம் சொல்லலாம், எனக்கு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியும், ஆனால் அதை விட நான் இன்னும் நல்லா சொல்லலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில பேர் நான் உண்டு என் வேலை உண்டு நிற்பேன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் நல்லா விடாமுயற்சி செய்வேன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ரூல்ஸ் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப நேர்மையான ஆள் ஐம் அன் ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஒரு டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலேயே சில இங்கிலீஷ் வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனஸ்ட், ஹார்ட் ஒர்க்கர், டீம் பிளேயர், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி சொல்ல முடியுமா? நான் இன்டர்வியூ போகும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான நல்லா சொல்கிறாங்களே அப்படிங்கிற உணர்வை கொடுக்குமா? அப்படி என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அந்த ஃப்ரேசல் வெப்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் முதல் வார்த்தை டீம் பிளேயர். இந்த ஐம் எ டீம் பிளேயர்னு சொல்லலாம், அதையே ஐ வில் ஸ்டிக் அப் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். I will stick up for everyone in the team always. Stick up அப்படிங்கிறது ஒட்டிக்கிடுறது, அதாவது வேற யாரையும் நான் பிரித்து பார்க்க மாட்டேன், எல்லாரையும் சமமாக பார்ப்பேன், எல்லார் கூடயும் நான் நல்லா பழகுவேன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டிக் அப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது ஹார்ட் ஒர்க்கர். ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம், அது சாதாரணமாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்க ஐ வோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் ஹெல்ப், ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட் சிங்கிள் ஹேண்டட்லி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிங்கிள் ஹேண்டட்லி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தனி ஒரு ஆளாகவே முயற்சி செய்வேன், கடுமையாக உழைப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை விடாமுயற்சிக்கும் சொல்லலாம், கடுமையாக உழைப்பேன் அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். ஐ ஓன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அன்டில் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட், மற்றவர்களை நான் இடைஞ்சல் படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ விடாமுயற்சியிலையும் நம்ம அதை சொல்லலாம். விடாமுயற்சிக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு வாக்கியமும் சொல்லலாம், என்ன தெரியுமா? ஐ வில் புஷ் ஃபார்வர்ட் டு கம்ப்ளீட் எனி கைண்ட் ஆஃப் டாஸ்க் கிவன், நீங்கள் என்ன வேலை கொடுங்க ஐ வில் புஷ் ஃபார்வர்ட், நான் என்னுடைய முழு முயற்சியை கொடுப்பேன், நான் சொந்தமாக முயற்சி பண்ணி தள்ளுவேன். புஷ்னா தள்ளுறது இல்லையா, அதாவது நான் அதை முடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன், கடுமையாக முயற்சி எடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு புஷ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே வாக்கியம் ஐ ஒன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அன்டில் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நான் வந்து விதிகளை மதிக்கிற ஒரு ஆளுங்க, நீங்கள் என்ன சட்டம் சொல்கிறீங்களோ அதை நான் கட்டாயம் மதிப்பேன். சில இடங்களில் இப்போ லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான இடங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கிற இடத்துலையே நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், சட்டப்படி தான் நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிறத ஐ வில் ஸ்ட்ரிக்ட்லி ஆட்ஹியர் டு ரூல்ஸ். இந்த ஆட்ஹியருங்கிறத பார்த்துக்கோங்க, இது அதர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆட்ஹியர் டு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆட்ஹியர் டு அப்படிங்கிறதுக்கு அபைட் பை அப்படின்னு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது, ஐ அபைட் பை தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அட் எனி காஸ்ட், என்ன சூழல் வந்தாலும் என்ன நடந்தாலும் அதான் அட் எனி காஸ்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று, நான் ரொம்ப நேர்மையான ஆள், ஐ எம் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம், ஐ எம் அன் ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நான் யாருக்கும் எந்த சூழல்லையும் எந்த அழுத்தம் மேலிடத்துலேருந்துலாம் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் நான் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். அப்போ அந்த வளைஞ்சு கொடுக்கறதுங்கிறது பவ் டவுன், ஐ ஓன்ட் பவ் டவுன் டு எனி ப்ரெஷர், எந்த அழுத்தம் வந்தாலும் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், நான் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ஐ எம் அ ஆனஸ்ட் பர்சன் சொல்லலாம், ஐ எம் அ கேண்டிட் பர்சன் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன், நான் மற்றவர்களுடைய எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். இதை எப்படி சொல்கிறது, ஐ ஓன்ட் ஸ்டெப் இன் வித் அதர்ஸ், மற்றவர்களுடைய விஷயத்தில் நான் மூக்கை நுழைக்க மாட்டேன், நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறது, தலையிடுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் இன் தலையிட மாட்டேன், ஐ ஓன்ட் ஸ்டெப் இன் வித் அதர்ஸ், ஐ வில் ஃபோக்கஸ் மை டாஸ்க் அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் இன்டர்வியூஸில் பயன்படுத்தலாம். இதே போல் உங்களுக்கு இங்கிலீஷில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற மாதிரி தேவைப்படுற மாதிரியான வார்த்தைகளை தெரியப்படுத்துங்க, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த காணொளியை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.